காஃபி ஏதாவது போட்டு தட்டுமா? இல்ல இது வேணாம். பட்டகாலியே போடும், கெட்ட குடியே கெடுங்கிற மாதிரி. ஏன்தான் நமக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வருதோ? தோ எல்லாம் இந்த மகராசி வந்த நேரம்தான். தம்பிய லாக்அப் வரைக்கும் கொண்டு போயிருக்கு. ஏய் வாய மூடுறியா? இன்னைக்கு ராணி முயற்சியாலதான் ஆகாஷ் உள்ள இருந்து வெளியே வந்திருக்கான். அதை மறந்துட்டியா? ஏண்டா உன்ன வேலையில சேர்த்து விட்டானே உன் ஃப்ரெண்டு. அவனை பிடிச்சா நம்ம ஸ்டேஷன்ல கொடுத்த பணத்தை வாங்கிடலாம்ல. அவனுக்கு ஃபோன் பண்ணப்பா, அவன் மொபைல் சுவிட்ச் ஆஃப்னே வருது. ஒன்று இந்த ஃப்ராடத்தனை தெரிஞ்சவனா இருக்கணும், இல்லை இந்த போலீஸ் மட்டும் தெரிஞ்ச எங்கேயாவது எஸ்கேப் ஆயிருக்கணும். சரி விட்டு தெலுங்க, போனதெல்லாம் போட்டோம். நடந்ததை நினைச்சு எதுக்காக வருத்தப்படணும்? இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி இனிமேலாவது ஒரு நல்ல கம்பெனியா பார்த்து வேலை தேடிக்கிட்டா போதும். ஆமாடா ஆகாஷ், நடந்ததை நினைச்சு வேதனைப்படாத. வேற ஏதாவது நல்ல கம்பெனியா பார்த்து வேலை தேடிக்கலாம். இல்லப்பா, இனிமேல் நான் எந்த கம்பெனிக்குமே வேலைக்கு போக முடியாது. ஏன் ஆகாஷ், அதான் போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கூட ஃபைல் பண்ணல. அப்புறம் என்ன பிரச்சனை? பிரச்சனை இருக்கு ராணி, நான் அந்த கம்பெனியில சேர்ந்தப்போ ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தேன். அவன் அந்த கம்பெனியை வெக்கேட் பண்ணிட்டு போனப்போ என் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் போயிருக்கும். ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் இல்லாம நான் எங்க போய் வேலை பார்க்க முடியும்? என்னடா ஆகாஷ் இப்படி பண்ணிட்ட? விடுங்க மாமா, இவர் என்ன தெரிஞ்சா பண்ணாரு? ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் போனா என்ன, யுனிவர்சிட்டில அப்ளை பண்ணி டூப்ளிகேட் வாங்கிடலாம். அது உடனே கிடைக்காதே, லேட் ஆகுமே. அதனால என்ன மாமா, இப்ப படிச்சவங்க மட்டும்தான் வேலைக்கு போய் சம்பாரிச்சு முன்னேறாங்களா? படிக்காத எத்தனையோ பேரு வேலைக்கு போய் தொழில் செஞ்சு முன்னேறல. ஏன் என் அண்ணனையும் எடுத்துக்கோங்க, அவர் என்ன படிச்சிருக்காரா? அவர் முன்னுக்கு வரல. அதனால சர்டிபிகேட்ஸ் கிடைக்கிற வரைக்கும் கிடைச்ச வேலைக்கு போகட்டும். பரவாயில்லையே, இந்த மாதிரி நேரத்துல கூட மனசு சோர்ந்து போகாம அவனுக்கு தைரியம் சொல்லி ஊக்கப்படுத்துறியே. நீ இந்த வீட்டுக்கு மருமகளை வரத்துக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணுமா? ஆகாஷ் நீ குளிச்சுட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். வாமா ரணி. என்ன போலீஸ் வந்து நிக்குது என்னன்னு தெரியலையே. வா பாப்போம். இதுங்களா இருக்கடா இங்க வருது. அக்கா மாமா என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? அதுவும் போலீஸோட வந்திருக்கீங்க? மிஸ்டர் ராஜசேகர், உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, விசாரிக்கணும். ஸ்டேஷன் வரைக்கும் வரீங்களா? எங்க வந்து யார விசாரணை கூப்பிடுறீங்க? நான் யார் தெரியும் இல்ல? ஆம்பத்தூர் ராஜசேகர். நீங்க யாரா வேணா இருங்க சார், இவங்க உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, விசாரிக்க வேண்டியது என்னோட டியூட்டி. கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க. இதுங்களா? இதுங்களுக்கு எனக்கு ஏற்கனவே குடும்ப பகை இருக்கு. தொட்டத்துக்குலாம் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, அதுக்காக உடனே என்ன கூப்பிட்டு விசாரிப்பீங்களா? யார் யார் மேல வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அதுக்காக ஸ்டேஷனை கூப்பிட்டு விசாரிப்பீங்களா? கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே கண்ணு மூடிக்கிட்டு நாங்கள் ஒன்றும் உங்களை விசாரிக்க கூப்பிடல. மோட்டிவேஷன் இருந்தால் மட்டும்தான் கூப்பிடுவோம். இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்ல மோட்டிவேஷன் இருக்கு. என்ன சொல்றீங்க? ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காத. பணத்தை என் கையில் கொடுத்துட்டு இந்த பணத்தை வச்சுட்டு நீ எப்படி சந்தோஷமா வாழ்றேன் நானும் பார்த்துறேன்னு சவால் விட்டல. அது மட்டுமா, என்னை கொலைகேஸில் மாட்டி விட்டு தீனானுக்கு ஆதரவாக இருந்தாங்கிறதுக்காக இப்ப தீனாவை பழி வாங்கணும்னு பிரியா குழந்தை கடத்தி வச்சிருக்கல. மரியாதையை குழந்தைய திருப்பி கொடுத்துரு. என்னது, குழந்தைய கடத்திட்டு போயிட்டாங்களா? இந்த விஷயமே நீ சொல்லிதான் எனக்கு தெரியும். என்கிட்ட வந்து குழந்தை எங்கன்னு கேட்கற? ஓ, என் கௌரவத்தை கெடுக்கணுங்கிறதுக்காக என் மேல பழி போடுறேன்னு தெரியுது. அதுக்காக குழந்தைய கடத்திட்டு கேவலமான பழியா போடுவேன்? பெருசா ஏதாவது போட வேண்டியதானே? மாமா என்ன சொல்றீங்க, பிரியாவோட குழந்தைய கடத்திட்டாங்களா? ஆமா, எங்களுக்கு உங்க அப்பா மேலதான் சந்தேகமா இருக்கு. அப்பா, எனக்கு உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. நிச்சயமா இந்த மாதிரி வேலையை நீங்க தான் செஞ்சிருப்பீங்க. தயவு செஞ்சு குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லிடுங்க. பாத்தீங்களா சார், நீங்க பெத்த பொண்ணு நீங்க தான் குழந்தைய கடத்திருப்பீங்கன்னு சொல்றாங்க, இதுக்கு என்ன சொல்றீங்க? சார், என் பொண்ணு மட்டும் இல்ல, என் பொண்டாட்டியே அவங்களுக்கு ஆதரவு பேசினாலும் பேசுவா. அதான் சொன்னேன், எங்களுக்குள்ள குடும்ப பகை இருக்குன்னு. இதை பாருங்க சார், நான் பழி வாங்கணும்னு முடிவு பண்ணா நேருக்கு நேர் மோதுவேனே தவிர இப்படி பால் குடி மறக்காத பச்சை குழந்தையெல்லாம் கடத்தி வச்சுட்டு என் வீரத்தை காட்ட மாட்டேன். புரிஞ்சுக்காங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீங்களும் ஒரு பொண்ணுக்கு தகப்பன் தானே. குழந்தை பாசம்னா என்னன்னு உங்களுக்கும் தெரியும். அந்த குழந்தைய 10 மாசம் வயித்துல சுமக்கலன்னா கூட மடியிலே சுமந்து வளர்த்தவ
இப்பவும் என் மனசுல சுமந்துட்டு இருக்க. குழந்தைக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஒவ்வொரு நொடியும் துடிச்சிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன், உங்களுக்கு பழி வாங்கணும் தோணுச்சுன்னா என்னையும் என் புருஷனையும் இதே இடத்துல வெட்டி போட்டுருங்க, சந்தோஷமா ஏத்துக்கிறோம். ஆனா குழந்தை எதுவும் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு திருப்பி கொடுத்துருங்க. உங்க கால வேணால என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஏமா தேவையில்லாம ஏ காலத்தை விழுந்துட்டு இருக்க? நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கேன்ல, குழந்தையை கடத்துற அளவுக்கு கீழ்த்தரமான வேலையெல்லாம் இந்த ராஜசேகர் செஞ்சதல்ல, எந்த காலத்திலையும் செய்யவும் மாட்டான். யாரோ பண்ணத்துக்கு என்ன பலிகடா ஆக்காதீங்க. ஏயா உனக்கு எது நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பா. போய் உருப்படிய குழந்தைய தேடுற வேலையை பாரு. போ சார், இவங்ககிட்ட இப்படிலாம் கேட்டால் சரியான பதில் கிடைக்காது. ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் உங்க பணியில விசாரிங்க, அப்பதான் உண்மை என்னன்னு தெரிய வரும். ஸ்டேஷனுக்கு வாங்க. நான் சொன்னா கேட்க மாட்டீங்க, சொல்றவங்க சொன்னாதான் கேட்பீங்க. சொல்லுங்க. இல்லை சார், நீங்கள் சொல்கிற மாதிரியே செஞ்சிடறேன் சார். இதை கொடுக்குறேன் சார். சாரி செல்வம், ஏசி லைனில் வந்துட்டாரு, இதுக்கு மேலே என்னால் எதுவும் செய்ய முடியாது, நாங்கள் கிளம்புறோம் சார். ராஜசேகர் இப்போ போகிறேன், ஆனால் குழந்தைய நீ தான் கடத்தி வச்சிருந்தேன்னு மட்டும் தெரிஞ்சுது. ஏற்கனவே செய்யாத கொலைக்கு ஒரு தடவை ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்தவனா, உண்மையிலேயே உன்னை கொன்னுட்டு மறுபடியும் ஜெயிலுக்கு போயிடுவேன். சாக்கிரத. என்ன உன் குழந்தை கண்டிப்பா திரும்ப கிடைச்சிருமா? அதான் அர்ச்சனா வீட்டுக்காரர் உன் குழந்தைய மீட்டு கொண்டு வரேன்னு சொல்லிருக்காருல, அழக்கூடாதுமா? அழாதடா. ஏங்க மாப்பிள்ளைக்கு போன் போட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேளுங்க. ஏதாவது விஷயம் இருந்தா அவரே போன் பண்ணிருக்க மாட்டார் அசோகாமி. சரி நீங்க போனை போட்டு என்கிட்ட கொடுங்க, நான் பேசுறேன். அழாத அழாதடா. குழந்தை மட்டும் திரும்ப கிடைக்கலன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு பிரியா அழுதுகிட்டே இருக்க மாப்பிள. என்னத்தது, நீங்களே எப்படி சொன்ன அப்படி? பிரியாவுக்கு நீங்க தைரியம் சொல்லுங்க. குழந்தைய கடத்தினவனுக்கு பணம் தான் முக்கியம். ஆனா எனக்கு இப்ப பணம் முக்கியம் இல்லாத, குழந்தை தான் முக்கியம். அவன் போனுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். அவன் போன் பண்ணதும் பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு குழந்தைய நான் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க அது வரைக்கும் தைரியமா இருங்க, பிரியாவை பத்திரமா பாத்துக்கோங்க. சரிங்க மாப்பிள. எங்க குழந்தை திரும்ப கிடைச்சிருவான்ல? அர்ச்சனா நீ தைரியமா இரு, நிச்சயமா குழந்தை மறுபடியும் கிடைச்சிருவான். அந்த நம்பிக்கையோட இரு. பாக்யா, பாக்யா வழியில ரங்கனையும் குப்பனையும் பார்த்தேன். அவங்க சொன்ன விஷயத்த கேள்விப்பட்டு என் மனசே ஆடி போச்சு.
கடவுள்னு ஒருத்தர் இருந்தா ஏன் இப்படி நல்லவங்களுக்கெல்லாம் கெடுதல் பண்றானே தெரியல. அடே என்னப்பா விஷயம் என்னன்னு சொல்லாம நீ பாட்டுக்கு போலமுனா எப்படி? நல்லவன் யாரு, கெட்டவன் யாரு, கடவுள் யார சொதிக்கிறான்னு சொல்லு. எல்லாம் நம்ம செல்வத்தை பத்தி தாண்டா சொல்றேன். பாவம் அவனுக்கு ஜான் ஏறுனா முளம் சறுக்குது. இப்பதான் அந்த பிரியாவோட குழந்தை விஷயத்துல பெரிய சுனாமி அடிச்சது, அதுக்குள்ள மறுபடியும் புயல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னப்பா சொல்ற நீ? டேய் செல்வம் அச்சனாவும் பிரியமா இருந்த அந்த பிரியாவோட குழந்தை யாரோ கடத்திட்டு போய் பணம் கட்டி மிரட்டுறாங்களாம்பா. பாவம் குழந்தை விஷயத்துல அவங்களுக்கு ஏன் தான் இப்படி சோதனை மேல சோதனை வருதோ தெரியல. ஆரம்பத்திலேயே அர்ச்சனாவோட கருவு களைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மாசமா இருந்து குழந்தை பிறந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது அந்த குழந்தை அர்ச்சனாவோட குழந்தை இல்லை, அது ஆஸ்பத்திரியில இறந்து போச்சு, இது பிரியாவோட குழந்தைன்னு தெரிஞ்சு எல்லாரும் சங்கடப்பட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தை எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு பிரியா கிட்டே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆனா இப்போ அந்த குழந்தைய யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னா அவங்க மனசு எவ்வளவு சங்கடப்படும். இந்த சங்கடமான நேரத்துல அவங்களுக்கு போய் ஆறுதல் சொல்லலான்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இருந்தாலும் போனா எப்படி எடுத்துக்குவாங்க, என்ன திட்டுவாங்கன்னு தெரியாது. அதை நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. நீ எதுக்கு புலம்புற? அவங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். கடவுள்னு ஒருத்தர் இருக்கானான்னு கேட்டியே, அவன் இருக்கிறதுனாலதான் அந்த கைதிகளுக்கு இன்னும் சோதனை வந்துகிட்டே இருக்கு. என்னடி இப்படி பேசுற? நீ மறுபடியும் பழையபடி மாறிட்டியா? ஆமா ஐயா மாறிட்டேன். நானா மாறல, அவங்க என்ன மாத்திட்டாங்க. என்னைய பாக்குற? நான் என்ன பெரிய கொலை குத்தமா பண்ணிட்டேன்? கொஞ்சம் பேராசப்பட்டேன், தப்புதான். அதுக்காக அவன் காலில் விழுந்து கதறி எழுத மன்னிப்பு கேட்டேன்ல. சரி அதை விடு, நாம எல்லாரும் எவ்வளவு பாடுபட்டு உன் மாமனார் கிட்ட இருந்து 1 கோடி ரூபாய் தூக்கிட்டு போய் அவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு செட்டுக்கு போடப்போ அவ என்ன பண்ணா? நம்மள பார்த்து வேண்டாம் வெறுப்பா மூஞ்சியை திருப்பிக்கல. அன்னைக்கு என் மனசு எவ்வளவு வேதனை படிச்சு தெரியுமா? அதுக்கெல்லாம் அவங்க அனுபவிக்க வேண்டாமா? இது மட்டும் இல்லையா, இன்னும் அவங்க என்ன அனுபவிக்க போறாங்கன்னு பாரு. அடி பாவி, அவங்களுக்கு சாபம் கொடுக்க உனக்கு எப்படி மனசு வந்தது? நீயும் உன் பிள்ளையும் அவங்களுக்கு செஞ்ச துரோகம் கொஞ்சமா? அதுக்கு பதிலுக்கு பதில் எதுவும் செய்யாம அவங்கள ஒதுக்கி வச்சிருக்கானே, அதை நினைச்சு சந்தோஷப்படுவிய? அதை விட்டுட்டு சாபம் கொடுத்துக்கிட்டு இருக்க சாபம் பேசுறதே பேசிட்டு இருக்காத. அதான் நான் செஞ்ச தப்ப உணர்ந்து இந்த வீட்டை அவன் பேருக்க மாத்தி தரேன்னு பத்திரத்தை எடுத்துட்டு அவன் வீட்டுக்கு போனேன்ல. அவன் தானே வேண்டானா? கேட்காமலே குடுக்கறவன் தாண்டி என் புள்ள செல்வம். நீ என்ன சும்மாவை கொண்டு போய் கொடுத்த? உன் வயித்துல பிறந்த ராணிக்கு அவன் கல்யாணத்துக்கு நகை போட்டானோ கொண்டு போய் பத்திரத்தை கொடுத்த, அதை வாங்கிக்குவானா அவன்? ரோசா காரண்டி அவன். இன்னி மதிப்புக்கு அந்த செட்டுக்கான பணம் 1 கோடி ரூபாய் தூக்கொண்டு போய் கொடுத்தமே, அப்ப எங்க போச்சு அவன் ரோசம்? அடி 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 அடியே, ரேவதிங்கிற ஒரு நல்ல பொண்ணு கொடுத்ததுனாலதான் அவன் வாங்கிக்கிட்டான். அதான் என் வயித்தறிச்சல. நம்ம மட்டும் வேணா, நம்ம பணம் மட்டும் இன்னைக்குதாமா? ஆச்சு, சும்மா நம்ம பணம் நம்ம பணம்னு சொல்லிட்டு இருக்காது, அது அவங்க காசு. நீ அவங்களுக்கு செஞ்ச துரோகத்தையும் அவன் உனக்கு செஞ்ச நல்லதையும் மறந்துட்டு பேசிக்கிட்டு இருந்த, உன் நாக்கழுகி போயிட்டு சொல்லிட்டா. சும்மா நிறுத்தியா? அவன் மட்டும்தான் எனக்கு உதவி செஞ்சானா? நான் அவனுக்கு ஒண்ணுமே பண்ணவே இல்லையா? பச்சை மண்ணா இருந்தவனை வளர்த்து ஆளாக்குனது யாரு? நான் தானே. அவன் கல்யாணத்துக்கு தாலி வாங்க காசு இல்லாத போது பணத்தை புரட்டி தாலி வாங்கிட்டு வந்தது என் புள்ள வாசு தானே. சொல்லணும்னா நாங்களும் இப்படி நிறைய சொல்லலாம். இதெல்லாம் நினைச்சு பார்த்தா அந்த நன்றி கட்டவன். நீ அவனுக்கு 4 பண்ணா அவன் உனக்கு 400 பண்ணிருக்கான். அவனுக்கு உனக்கும் ஏணி வச்சாலும் 8 அத புரிஞ்சுக்கோ. நீ தான் முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்ப 4 காசு பணம் வருது, தொழில எப்படியும் முன்னேறிடுவோம். இந்த நேரத்துல எதுக்கு இதுங்களை கூட வச்சுக்கணும்? உறவை வெட்டி விட்டுருவோம் நினைக்குதுங்க அந்த நன்றி கட்டதுங்க. உன் பிள்ளைய மருமகளும் இதுக்காகவே நல்லா அனுபவிக்க போறாங்க பாரு. அடச்சி, இப்படி குறுக்குத்தனமா யோசிக்கிறதுக்கு உன்னால மட்டும் தாண்டி முடியும். நான் ஒண்ணு குறுக்குத்தனமா யோசிக்கல. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியாமா? தப்பெல்லாம் நம்ம மேலதான் இருக்கு. தெரிஞ்சுக்கோ. ஆனா காணாம போன அந்த பிரியாவோட குழந்தைய நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிக்கிறேன். வாசு, அந்த குழந்தையை நீ எப்படி கண்டுபிடிப்ப? எப்படியாவது அழிஞ்சு தெரிஞ்சாவது தேடி கண்டுபிடிக்கிறேன்ப்பா. உனக்கு எதுக்கு வேண்டாத வேலை? நல்லா அனுபவிக்கிட்டோம், நீ ஒண்ணு குழந்தைய தேட வேண்டாம். அம்மா, நீ கொஞ்சம் பேசாம இருமா. இந்த விஷயத்துல யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க போறதா இல்ல. அண்ணனுக்கு நான் உதவி பண்ணதாமா நல்ல குவாலிஃபிகேஷனோட தான் வந்திருக்கேன்.
நீ இப்பவே டியூட்டில ஜாயின் பண்ணலாமா? ரொம்ப சந்தோஷம் சார். என்னோட முதல் முயற்சிக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். உன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு வேலை போட்டு கொடுக்கறதுல எங்களுக்கும் சந்தோஷம் தாம்பா. நம்ம ஆபீஸுக்கு தனி யூனிஃபார்ம் இருக்கு, அதை போட்டுக்கிட்டு நீங்க ஒர்க் பண்ணணும். அது கம்பெனியோட ரூல். ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. ஓகே சார். சார் உடனே யூனிஃபார்ம்னா எப்படி சார்? யூ டோன்ட் வரிமா, யூனிஃபார்ம் நாங்களே இஷ்யூ பண்றோம். எக்ஸ்கியூஸ் மீ சார். இவங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் ரூம் காட்டுங்க. ஓகே சார். நீ போமா, போய் யூனிஃபார்ம் போட்டு வா. உனக்கு என்ன வேலைங்கறத நான் சொல்றேன். ஓகே சார். இந்தாங்க மேடம், ஆப்போசிட்ல ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கு, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்ல இல்ல இல்ல, நோ நோ ப்ராப்ளம், நான் பாத்துக்கிறேன், டோன்ட் வரி. அப்புறமா பேசுவோம். இந்த யூனிஃபார்ம் உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்குமா? சார் வெளியில ஸ்டாஃப் யாருமே காணுமே சார். அவங்க எல்லாம் டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டாங்கம்மா. வீட்டுக்கா? ஆமா, இன்னைக்கு சாட்டர்டே இல்லையா? ஆஃப் டே. ஆஃப் டே தான் டியூட்டி அவங்களுக்கு. அப்ப எனக்கு? உனக்கு இனிமேதாமா டியூட்டி ஆரம்பம்.